இப்போ தான் அந்த அவள் அதிகாரம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கேன். மிஸ்டர் அருண் ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கார் இந்த ஷார்ட் ஃபிலிமை. பொதுவாக வந்து இப்போல்லாம் வந்து என்ன ட்ரெண்டுனா திருக்குறள் மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அந்த படம் வந்து ஒரு வரவேற்பை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா மகாபாரதம் மாதிரி அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எடுப்பாங்க. இவங்க வந்து மகாபாரதம் அதை வந்து கோட் பண்ணிவிட்டு திருக்குறள் மாதிரி இந்த படம் எடுத்துருக்கிறாங்க. இதை திருப்பி ஒரு மகாபாரதம் மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு 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 பெரிய ஒரு படத்துக்கு உண்டான ஒரு ஒரு நட்ஷல் வந்து இந்த படம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த கதையை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற விதம் வந்து ஒரு ரொம்ப ட்ரெண்டியாகவும் அதுக்கு வந்து ஆர்டிஸ்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து முதல்ல வந்து கேஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பாந்தமாக அழகாக ஒரு அக்கா தங்கச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மூணு ரவுடி எலிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஈவ் டீசிங் நடக்கும் பொழுது அதுக்கு வந்து பெண்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு மெசேஜ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறத விட ஒரு இது ஒரு ஃபிலிம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஒரு வகைக்குள்ளே கூட நம்ம இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த படமுமே பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு 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 இம்பேக்ட் கிடைக்குது, முக்கியமாக வந்து இந்த படம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிடைக்குதுங்கிறத வந்து என்னோடய படம் பார்த்த பல பெண்கள் வந்து படம் முடிஞ்ச உடனே முதல் கைத்தட்டல ஆரம்பித்ததுலேருந்தே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அருணுக்கு துணையாக இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இளைஞரான இந்த அருணரையனுடைய இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. பாரதி சொன்ன ரௌத்ரம் பழகுங்கிறத ஒரு 20 நிமிட குறும்படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. பெண்ணுக்கு அவளுடைய பல், நகம், கண், சொல் எல்லாமே விடுதலையை தருகின்ற ஒரு வலிமையான ஆயுதம்தாங்கிறத இந்த அவளதிகாரம்ங்கிற குறும்படம் மூலமாக ரொம்ப வலிமையாக புரிய வச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இதை பார்க்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னம்பிக்கையும் தானே தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்கின்ற துணிச்சலையும் தரும்னு நினைக்கிறேன். இந்த சமகாலத்தில் இருக்கிற இந்த சூழலில் முக புத்தகம், இன்டர்நெட் இது மூலமாக பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்கிற இளம் பெண்களுக்கு இந்த அவளதிகாரம் உற்சாகம் தருகின்ற ஒரு நல்ல ஊக்கமான ஒரு மருந்து. இட்ஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட். பிராவோ அண்ட் குடோஸ் டு த ஹோல் டீம். வாழ்த்துக்கள். பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அருண் நரேன். அவளதிகாரம்ன்ற இந்த ஷார்ட் ஃபிலிமை டிரெக்ட் பண்ணியிருக்கேன். நேம்லேயே உங்களுக்கு தெரியும், அவளதிகாரம்னா இது பெண்களை பற்றிய ஒரு படம். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், ஈவ் டீசிங், ஹராஸ்மெண்ட், அபியூஸ் இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு படமாக இது இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு அருமையான சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம். மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்றதுனால இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரி அந்த மாதிரியும் எடுக்காமல் கொஞ்சம் கமர்ஷியல் சென்சிபிலிட்டிஸும் ஆட் பண்ணி எடுத்திருக்கோம். ஷார்ட் இன் அரவுண்ட் சென்னை, திருவான்மியூர் இங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி யூ ஆல் லைக் இட். கண்டிப்பாக வெப்சைட்டில் பாருங்கள். எங்களுடைய பிராண்ட் பார்ட்னர்ஸ், ஆன்லைன் பார்ட்னர்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. கைண்ட்லி ஷேர் இட் ஆன்லைன், சப்போர்ட் பண்ணுங்கள். அவள் அதிகாரம் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அவ்வளோ லைவாக ஒரு சிஸ்டர்ஸுக்குள்ளே இருக்க ஒரு பாசபந்தம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டு வந்து எடுத்து பண்ண அந்த டைரக்டர் கேமராமேனுக்கு வந்து நான் இந்த இடத்துல வாழ்த்து சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதில் கிருத்தியோட நடிப்பு ரொம்ப யதார்த்தம், ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ லைவ்னஸ். இவங்க இந்த டீம் வந்து இன்னும் நிறையா பண்ணி அடுத்தடுத்து பெரிய விஷயங்கள், படங்கள் அந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டு வந்து பெரிய லெவலில் வரணும்னு நினச்சி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதை பார்க்குறப்பவே அவங்களோட எஃபர்ட், அவங்களோட டேலண்ட் எவ்வளோன்றது தெரியுது. தேங்க்ஸ், சூப்பராக இருக்குது. அவள் அதிகாரம் டைட்டில், அவள் அதிகாரம் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரியை ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து ஒரு ஒரு மூவியோட ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அதே மாதிரி டெலிஃபிலிம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது சொல்லப்போனால் 1% கூட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இல்லாமல் அதிகமாகவே இருந்தது. அண்ட் சிஸ்டர்ஸோடைய பவர் அண்ட் தனிமையில் வாழறாங்கன்றதுக்காக அவங்கக்கிட்ட என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிற
ஒரு சில சமுதாயத்தில் வாழற இளைஞர்களுக்கு இது ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ லெசன் அண்ட் ஃபியூச்சரில் விமனை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பாய். அண்ட் ஹோல் டீமுக்கு ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் தெம். அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தே ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். இந்த அவலதிகாரம் படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு விசு சார் படம், அப்புறம் பாலச்சந்தர் சார் படம், ஸோ இவங்க படமெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கதைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் திரு அருண் அவர் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து பெண்கள்லாம் மதிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் இந்த கதையை கொடுத்துருக்காரு. படம் பார்க்கும்போதே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பெண்கள்னால் நம்ம வந்து ஒரு ரொம்ப மட்டமாக நினைக்கக்கூடாது, அவங்களும் நமக்கு ஒரு சரி சமந்தான் அப்படின்ற ஏதோ ஒன்று சொல்ல வர ரேஞ்சில் அப்படின்றது எனக்கு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே தோணுச்சு. அதே மாதிரி படம் பார்த்தவொன்னையும் எனக்கு அந்த தாட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, படம் பார்க்கையில் ஓஹோ பெண்களை நம்ம மதிக்கணும் அப்படின்றது இந்த படம் மூலிமா எனக்கு உணர வச்சார். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ரோட்டில் போகும்போது எதனா ஒரு பொண்ணை திரும்பி பார்க்கணுன்னா கூட இப்போ நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து ரொம்ப பூ மாதிரியும் புயல் மாதிரியும் காட்டியிருக்காரு இயக்குனர் அருண் அவர்கள். ஸோ அருண் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஃப்யூச்சரில் நல்லா பெரிய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என் பேர் கடம் கிஷன். நான் பலேபாண்டியா தெய்வத்திருமகள் முருகம் கோ திருமணம் என்னும் நிக்கா இந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்பீங்க. அவல் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இன்றைக்கி பார்த்தேன். அதில் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. எல்லா உமனுக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம் என்னவோ அதுக்கு ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து என்ன நம்ம ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இந்த படத்தில் கிடையாது. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு டைரக்டரு. மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. டீம் ஓரியன்டாக கீர்த்தினா நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சஹானா. இன்றைக்கி என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அவதாதிகாரமோட ஸ்க்ரீனிங்காக வந்திருக்கேன். இதில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள். இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி எடுத்திருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் பற்றி எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாகனு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ மூவிஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து பாலசரோட தாரத்தப்பட்டை அது வந்து ப்ராசஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அருபம்னு ஒரு மூவி ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சலீமில் நர்மதான்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போது நிறைய மூவிஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஹீரோயினாக. வணக்கம், என்னோடய பேர் சரவணவேல். அவலதிகாரம் அருண் நாராயண் டேரக்டர் அனுராக் கஷ்யப் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தெரியாது. பட் வாட் எவர், ஐம் ஹாப்பி டு டூ திஸ் ரோல் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் திங் டு ஹேப்பன் அண்ட் hope team goes to the next level. Hi, I'm Kritika and this is my first short film. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமே இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கும். அண்ட் எல்லாரும் வந்து பார்த்துட்டு தே ஆர் சேயிங் அமேசிங் ஒர்க். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தே ஆர் சேயிங் எண்டிங் கிளைமேக்ஸில் வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு பண்ணியிருக்க. யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி இது வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறத விட எனக்கே புதுசாக இருக்குது. நான் வந்து ஒரு புது கிருத்திகாவை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த அருணுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்டு ஒரு அக்கா தங்கையோட பாசம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் பார்க்கும் போது, ஹூ அண்ட் ஆல் இஸ் ஹேவிங் த சிஸ்டர்ஸ், கண்டிப்பாக அவங்க ரொம்ப டச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லோரும் வந்து தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ஆக்சுவலி இந்த டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கே இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு வந்து யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நம்ம பண்ண கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஹார்ட் எஃபர்ட்க்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ எம் த வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் டுடே. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் அருண், அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். வெரி ஹாப்பி. பியாண்ட் ரூட்ஸ் நேர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் அனில் கிருஷ்ணன். இந்த அவல் அதிகாரம் என்ற ஷார்ட் ஃபிலிமோட எடிட்டர். அவல் அதிகாரம் ஒரு வித்தியாசமான முயற்சி. ஏன்னா வந்து ஃபீமேல் ப்ரோட்டகானஸ் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம், இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வரது கொஞ்சம் ஆக்சுவலி பேசிக்கலி ரேர் தான். ஏன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாமே மேல் ஓரியன்டாக அந்த மாதிரி தான் போகும். ஒரு கமர்ஷியல் சினிமா ஆர் ஈவன் ஆர்டிஸ்ட் சினிமா கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபீமேல் ஓரியன்டாக முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு இன்னும் ஒரு ஃபீமேலாக இருக்கும்போது எப்படி ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணுற ஹராஸ்மெண்ட் ஒரு அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுற்றி காட்டியிருக்காரு டைரக்டர். ஃபஸ்ட்டு அவங்களோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கொடுத்ததுக்கு.
நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பக்கம் நான் எடிட் பண்ணியிருக்கேன். பட் இதுலேயுமே வந்து ஒரு அந்த எமோஷன் கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு எமோஷன் கண்டென்ட் நான் வந்து தொட்டதில்லை இது வரைக்கும். ஸோ இட் வாஸ் வெரி ரியலி சேலஞ்சிங் டு எடிட் சச் அ ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப லீனியரான ஒரு வர்க் ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். எங்கேயும் ரொம்ப கிமிக்ஸ்லாம் இல்லாமல், ரொம்ப கமர்ஷியல் கட்ஸ்லாம் இல்லாமல், யூஷுவல் சினிமா பார்க்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப லீனியராக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கேரி பண்ணுறதுக்காக. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ இப்போ தான் ஏவிஎம் ஸ்க்ரீனிங்லேருந்து இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ரெஸ்பான்சஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் வந்த எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 500 பீப்புள் ஆர் தேர். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கரண்ட்டாக வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ்டர் பாலாசக்திவேல் சாரோட ராரா ராஜசேகர்ன்ற ஒரு படம், அதில் வந்து நான் தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கம்ஸ் அவுட் ரியலி வெல். உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவை. பிஹைன்வுட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். டைலாக் ரைட்டர் பத்மாவதி பேசுகிறேன். அவள் அதிகாரம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு அருமையான ஒரு படைப்பு அவள் அதிகாரம். ரொம்ப நுட்பமான விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக பெண்களுக்கான படம் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கருத்து சொல்லி திணிப்பான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அருண் நரேன். அருண் நரேன் வந்து முதல்ல இந்த கதையை என்கிட்ட சொன்னார். அப்போ கதையாக கேட்கும்போதே வந்து எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து இப்போ ஒரு மிக அழகான ஒரு குறும்படமாக ரொம்ப சிறப்பாக இயக்கியிருக்கார் அருண். அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லாமே சிறப்பம்சங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பம்சமாக சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் அனில் கிருஷ்ணன் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் இசை ரொம்ப நல்லா இருந்தது. ராம்சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெண்மை பற்றின படங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா வரணும். இவர்கள் எல்லாம் வந்து குறும்படங்களோடு நிறுத்தி விடாமல் பெரிய திரைக்கு வந்து நிறைய படங்கள் இயக்கணும். அதுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. அவள் அதிகாரம் வந்துட்டு விமன் பேஸ் சப்ஜெக்ட்டு, நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் போல் யூடியூப்பில் லான்ச் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். ஹலோ பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் ராம்சங்கர். நான் வந்து இந்த அவள் அதிகாரம் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன். வெரி கிளாட் டு பி அசோசியேட்டட் வித் அ யங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் டீம், லாட் ஆஃப் டேலண்ட் ஹியர். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம். அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் டோன் தேவைப்பட்டது மியூசிக்கில். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் த டீம் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் டுவர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் த மியூசிக். ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வர்றது எல்லாருமே வரவேற்கணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். சேம் டைம் வந்து இன்னும் அழகான விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். அவள் அதிகாரம் ஷார்ட் ஃபிலிம், ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் மாதிரியே இருக்குது. டைரக்டருக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்குது. அவரோட அதிகாரங்கள் சினிமா ஃபீல்டில் வரதான் போது. அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆவார். நன்றி. பிகைன் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அவள் அதிகாரம் ஒரு அழகான குறும்படம். இதில் நடித்த கிருத்திகா அவங்க எங்களோட தோழி. உங்களோட பொன்னான நேரத்தை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வரணும், வேலியபிளான உங்களோட ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி வரணும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நாங்கள் எங்களோட ஹாஃப் அன் ஹவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணலைன்னா ஒரு வேலியபிளான படத்தை மிஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள்.